ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம், குரு மாதா சரணம். வணக்கம், என் பேர் வந்து சோபனா சின்னப்பன். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து படிக்கிறதுனா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். பிரைமரி ஸ்கூல்ல கூட நான் வந்துட்டு நல்லா தான் படித்தேன். யூபிஎஸ்எல கூட ஏனையே வந்து நான் ஸ்கோர் பண்ணேன். ஆனால் ஏனே தெரியல, செகண்டரி ஸ்கூல் போன பிறகு எனக்கு வந்து எவ்வளோதான் எஃபர்ட் போட்டு படித்தாலும் ரொம்ப ஸ்கோர் பண்ண வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ராத்திரி பகலாக உட்காந்து படிப்பேன். ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரே எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து இப்படியே தான் வந்துட்டு ஃபோம் ஒன் டு ஃபோம் த்ரீ வந்து சேமாகவே இருந்துச்சு. இதனால் வந்து எனக்கு ரொம்ப மனக்கவலையாக இருந்துச்சு. என்னடா, நம்ம நல்லா தானே படித்தோம், ஆனால் நம்ம இப்போ இவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கிறோம், ஆனால் வந்துட்டு நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியலையேன்னு. ஆனால் நான் வந்து கிவா பண்ணலை. ஏன்னா எனக்கு 12 வயசு இருக்கிறப்பயே என் அப்பாவும் அம்மாவும் குருக்கிட்ட பயிற்சி எடுத்துட்டாங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் அவங்க வந்து சிறப்பாக இருக்கிறத பார்த்து, அவங்களோட உடல் நலம்லாம் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறத பார்த்து எனக்குள்ளே ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படா நான் குருக்கிட்ட போய் பயிற்சி எடுப்பேன் அப்படின்னு பல நாள் காத்திருந்து, பிறகு 2015 187வது பயிற்சியை வந்து நான் எடுத்தேன். பயிற்சி எடுத்த சில நாள்களிலே எனக்கு வந்து ஃபார்ம் 3 மிட்டர் எக்ஸாம் வந்துச்சு. அந்த எக்ஸாமில் குறைவான, எப்போதுமே மணிக்கணக்காக உட்காந்து படிக்கிறேன்னா அந்த பரீட்சைக்கு குரு கொடுத்த ஸ்டடி மெத்தடை யூஸ் பண்ணி குறைவான நேரத்தில் தான் படித்தேன். இருப்பினும் என்னால் வந்து அந்த பரீட்சையில் 1A 3B 2C 2D ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ரிசல்ட்டை பார்த்தப்ப எனக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு, என்னாலேயும் PT3 மற்றும் SPMல இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். ரெண்டு வேளை தியானம், ஸ்டடி டெக்னிக் மற்றும் மற்ற பயிற்சிகளெல்லாம் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தப்ப என்னால் வந்து இன்னும் சிறப்பான ரிசல்ட்ஸ் வந்து PT3ல எடுக்க முடிஞ்சிச்சு. நான் வந்து PT3ல 5A 3B 2C ஸ்கோர் பண்ணேன். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எப்போதுமே இந்த ஸ்டூடெண்ட்ஸாக வந்து எல்லாமே A ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்லி இருப்பாங்க. அதே போல் என் ஸ்கூல்லையும் டார்கெட்டட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருந்துச்சு, ஆனால் அந்த லிஸ்ட்டில் வந்து நான் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் வந்து 5A 3B 2C எடுத்ததை பார்த்து என் டீச்சர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆனாங்க. என்னடா இந்த பிள்ளை வந்து ஒரே எடுக்கவே இவ்வளோ கஷ்டப்படுச்சே, ஆனால் வந்து PT3ல 5A 3B 2C எடுத்துருச்சின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து நான் ஃபார்ம் 4 ஃபார்ம் 5லேயும் ரொம்பவே நல்லா ஸ்கோர் பண்ணேன். ஃபார்ம் 4ல நான் வந்து நான் அக்கவுண்ட்ஸ் மீடியம் இருந்தேன். அக்கவுண்ட்ஸ் மீடியமில் வந்துட்டு நான் வந்து அந்த மொத பரீட்சையிலேயே வந்துட்டு என்னால் வந்து 6A எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த ரிசல்ட்டை பார்த்தப்ப எனக்கு வந்து இன்னும் நம்பிக்கை வந்துச்சு, நான் வந்து இன்னும் நல்லா செய்ய முடியும் அப்படின்னு. நான் வந்து எந்த ஒரு டியூஷனுமே போகாமல் எஸ்பிஎம்ல வந்து 8A 1B+ ஸ்கோர் பண்ணேன். அதன் பிறகு வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரியே வந்துட்டு IPT அதாவது ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் தொடர்ந்து என்னோட பட்டப்படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வேளையில வந்துட்டு என்னோட தத்துவஸ்ரீ குருஜிக்கும் குரு மாதாவிற்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம், குரு மாதா சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே.